அப்பல சாமி உண்டியா? ஹலோ நண்பா, நம்பி சார் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா. என் பெஸ்டியை கொண்ட என் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேங்க. இப்போ தான் விட்டுட்டு வந்தேன். சரண் பையன் வண்டி எடுத்துகிட்டு இங்கே போயிட்டாங்க. ஏன்னா நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, பெஸ்டி அவங்க வீட்டுக்கு கோச்சி விட்டு வந்துட்டா, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா. அப்புறம் அதனால் நான் இப்போ கொண்ட விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா நைட் ஆகிட்டுனா எதுவும் பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு எங்கள் வீட்டில் தாங்கிறது, யாராவது பக்கத்தில் எல்லாம் யாரும் தப்பாக பேசுவாங்கன்ட்டு கொண்டேன். அது ஃப்ரெண்டு வீட்டில் கொண்ட விட்டுட்டு இப்போ தாங்க வந்தேன். நாளைக்கு போய் காலையில் அழைச்சிட்டு வந்துடுவேன். அதோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் அவன் என்ன பண்ணுறான்னு தெரில. இப்போ விட்டுட்டு கொஞ்சம் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நேரம் ஆகிட்டு இப்போ தான் விட்டுட்டு வந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னு தெரில. கால் பண்ணுவோம். இப்போ மாப்பிள்ளையை பார்த்தா வந்தோடனே மாப்பிள்ளையோடு நிற்கணும் பாருங்க. மாப்பிள்ள எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை தாங்க போட்டுக்கிட்டு இருக்கேன். பிஸ்டி நிற மாப்பிள்ள, ஃபோன் பேசிட்டு வரும்போம். ஹலோ, என்ன பண்ற? என்ன பண்ற, சாப்பிட்டியா? சரி சரி, கம்ஃபர்டபுளா இருக்கியா? எதுவும் நினைக்காதடி லூசு, எதுவும் நினைக்காத. ஏன் விட்டு போனா லூசு? இங்கே லூசா நீ? ஒரு பையன் வீட்டில் வந்து ஒரு பொட்டு தாங்கன்னா பக்கத்தில் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்டுன்னு. நம்ம பக்கத்தில் எதுவும் தப்பாக நினச்சிப்பாங்க தான் நான் உண்ட விட்டுட்டு நான் காலைல வந்து அழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, சாப்பிடு. சரியா சாப்பிடாம இருக்காத. நீ எங்க இருக்க? கோயிலில் நிற்கிறேன் மாப்பிள்ளையோட. வீட்டுக்கு போவீங்க? ஊர் சுத்தனா போகாத, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, மயிர புடுங்குறாங்கன்னு. இல்லை இல்லை, போல போல நினைக்காதான். சொல்லிட்டேன் சரி வைக்கட்டுமா. ஏய் ஹலோ, பார்த்து பத்தனவர் பயப்படாத. சரி வை. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, விட்டுட்டு வந்தோடனே என்ன பண்றது? நம்ம நிலமை அப்படிதான். நாளைக்கு போய் அழைச்சிட்டு வந்துடணும். நாளைக்கு வீடியோ எடுத்து போடுவா வேணாமான்னு நீங்க சொல்லுங்க. அந்த சேனல்ல போடுறேன். நாளைக்கு கொண்டு அவளை போய் பிக்கப் பண்ற வீடியோ எடுத்துட்டு வந்து போடுவா வேணாமான்னு நீங்களே சொல்லுங்க. அப்புறம் பார்த்துங்க. இதுதான் வீட்டில் சண்டை போட்டால் ஒரு கோவம். ஆனால் என் பெஸ்டிக்கு உண்மையாக சொல்கிறேன், ரொம்பவே கோவம் வருதுங்க. பயங்கரமாக கோவம் வருது என் பெஸ்டிக்கு. அவளை இருக்கட்டும், நாளைக்கு அவங்க அப்பாட்ட பேசிப்போம், அண்ணன்ட்ட பேசிப்போம். அது சால்வ் பண்ணிவிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொண்ட திருத்திர முடியாது தான் விட்டு வந்தேன். ஃப்ரெண்டு வீடு திருத்திர முடியுதான். நான் வந்து அது பொண்ணு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், அதனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே மாப்பிள்ள, பார்ப்போம். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? சாமி முடியா இல்லையா? பூச்சிரா பூச்சிரா பூச்சிரா, வா வா, ஒன்றும் இல்லை, வா வா. ஓகேங்க, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுதான் என்னோட பிளாக் சேனல், இதில் தான் நம்ம பிளாக் வரும். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பை. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வீடியோ போடுவா வேணாமா நீங்களே சொல்லுங்கள். ஓகே, பை.